அந்த சத்தம் இன்னும் வரைக்கும் காதுக்குள்ள அப்படியே இருக்கு. இப்ப நான் என்ன சொன்னங்கிறது உங்களுக்கு புரியல. ஸோ இது ஃபுல்லாமே உங்களுக்கு புரியும். நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அண்ட் உங்களில் யாராவது ஒருத்தவங்களோட அக்கௌண்ட்டுக்கு நான் இந்த பண்டில் எடுத்து கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததா உங்களுக்கு புரியும். அண்ட் உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் பண்ணால் எப்படி இதெல்லாம் வாங்கலாம், எப்படி இது உங்களுக்கு கிடைக்கும்னு. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ, வீடியோக்குள்ளே ஆல்ரெடி போயிட்டோமா? ஹாய், ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சேனல். அண்ட் நான் உங்கள் பிரசாந்த். அதாவது என்னன்னா, நான் கொஞ்சம் நோட்ஸ் எழுத வேண்டிய வேலைகளில் பிஸி ஆகிட்டா, அதனால நான் கேம் குள்ளே போகல. ஸோ இன்னைக்கு நான் கேம் குள்ளே போனோடனே பார்த்தா அப்பாடி பண்டலாக வந்திருக்குது, பயங்கரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்துடலாம், ஏன்னா நல்லா இருக்கு, உதவியாக இருக்கும், ஏதாவது ஒரு படத்துலன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கிடைக்கும், பெரிச்சாலும் ஒன்றும் இல்லையே, அடப்பா இங்கே தான் டோக்கன் இருக்குதா. சரி, ஸோ காய்ஸ் நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போது உங்களுக்கு எல்லாமே புரியும். அண்டு ஏதோ ஃபர்ஸ்ட் ஸ்பின் பண்ண போகிறேன், அதுவும் 20 டைமண்ட். ஐயோ கஷ்டமாக இருக்கு, 20 டைமண்ட் போக போகுது. அப்பா வாவ், ஃபர்ஸ்ட் ஸ்பின்ல ஃபர்ஸ்ட் ஓகன். இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக உங்கள் யூடியூபில் கில்2BORN அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பின்ல ஃபர்ஸ்ட் ஏதாவது ரேர் ஐட்டம் கிடைச்சிருக்குன்னு இது ஒரு வரலாற்றுலேயே பதியவில்லாம். பதிவே ரெண்டாவது ஸ்பின்ல வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக ஒன்றுமே கிடைக்கல, பிகாஸ் கேரினா நம்மளுக்கு எப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் கொடுத்தா நம்ம வேறு எக்ஸைட்மெண்ட்ல ஓவரா பேசிட்டோமா. பரவாயில்ல, இருக்கட்டும், பார்த்துக்கலாண்டி. கரீனாடே, எனக்கு மட்டும் இன்றைக்கி நீ கொடுக்கலன்னு ஏன் வீட்டுக்குள்ளே புகுந்து ஒன்று அடிக்கிறவன் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் நம்ம அச்சோ ஐயோ, 3வதா 4வதா ஸ்பின்னான்னு தெரியலையே, மறந்தே போச்சு. 4வது ஸ்பின்ல ஒரு 2வது டோக்கன். உண்மையில் இது 4வது ஸ்பின்னா? ஐயோ, நான் வேறு மறந்துட்டேன். ஸோ கேஸ், உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் மார்க்கம் கீழே கமெண்ட் பாக்ஸில் உடனே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது நெக்ஸ்ட் ஸ்பின் பண்ணியாச்சு, இது கிடைக்கல போதும், நெக்ஸ்ட் ஸ்பின் இன்னொரு ஸ்பின் தாழ்மையுடன் பண்ணிட்டு தரமான உடன் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், ஏதோ மேட்ச் நடக்கிற மாதிரி நான் ஏதோ ஒப்பாரி விட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கேன். சரி பரவாயில்ல, பண்ணுவோம். ஏய் கடிச்சிருச்சுரா, பாடுறா. டேய், நம்ம பேசாமல் இருந்தாலே கிடைக்கிது, அப்போ நம்ம ஃபுல் வீடியோ பேசாமலே இருந்துருவோமா? கண்டிப்பாக கிடைச்சிருமே, என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரண்டி முடிச்சுக்கு அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிங்கன்னா தப்பு இல்லை, பரவாயில்ல, ஆனந்தந்தா தப்பு இல்லையப்பா, தப்பே இல்லை. ஸோ கிடைக்குமா கிடைக்காதா, சத்தியமாக கிடைக்காது, நீங்கள் யாரோ வாய் வச்சிட்டிங்கன்னு நினைக்க என்ன 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 எனக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஸ்பின் பண்ண முடியும், 11. ஸோ கைஸ், இன்னொன்று, நீங்கள் எத்தனை ஸ்பின்னா பண்ணுறேங்கிறது கரெக்டாக எண்ணிட்டு கீழே கமெண்ட் சிஸில் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது உங்களில் யாராவது ஒருத்தவங்களுடைய கரெக்டான கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுப்போம், ஓகேவா? ஏதாவது கொடுப்போம், மீன்ஸ் இந்த பண்டில் எடுத்து கொடுப்போம், ஒன்றும் இல்லை, அப்படி தான் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கடைசி இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீவே பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் தெளிவாக சொல்லுவேன், ஓகேவா? ஸோ மறக்காமல் வீடியோ கடைசி இருக்கு பாருங்கள். அண்ட் இந்த பண்டில் எடுத்துகிட்டே இருக்கிறேன் நானும், நீங்கள் அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நான் எத்தனை ஸ்பின் பண்ணிட்டேன் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஸ்பின்னாவது பண்ணியிருப்பேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ 30 ஸ்பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டோக்கன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கெரினா நம்மளை பச்சையாக ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க, அது எனக்கும் புரியுது உங்களுக்கும் புரியுது. பாதி நீங்கள் வீடியோ கடைசி இருக்கு பாருங்கள், எத்தனை ஸ்பின்ல எனக்கு கிடைக்குது, இல்லை எத்தனை டைமென்ஷன்ல எனக்கு கிடைக்குதுன்னு நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுப்பீங்க, ஓகேவா? அண்ட் இதில் பெஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இது எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கும் கரெக்டாக தெரியல. ஸோ என்னால் எதுவுமே சொல்ல முடியல. வாவ், 4வது டோக்கன் கிடைச்சிருச்சு, பாடுறா. வீடியோவில் 3வது நிமிஷமே நம்மளுக்கு கிடைக்குதே, அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு டோக்கன் உடனே கிடைச்சிரும், பரவாயில்ல. பட் என்ன பண்ணுறது, பார்ப்போம். இதோ உங்க கிடைக்கலையா, வேஸ்டாக போச்சு நம்மளுடைய ஃபுல் டெக்னிக்கும். பரவாயில்ல, இன்னொரு டைம் பண்ணுவோம், காசாக பண்ணுமா, பண்ணிட்டு போவோமே. நீ நான் கொடுக்க இஷ்டம் இல்லைன்னு கொடுக்காமல் இருக்க வேண்டியது, நான் அதையும் கிட்டத்தட்ட பக்கத்தில் போவோம், பக்கத்தில் பக்கத்தில் போயிட்டு வழி கொடுக்குறீங்க செத்த பயலுலா. உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதரா, உங்களுக்கெல்லாம் என்னோடய சாவை சும்மா விடாதரா செத்த பயலுலா. நீங்கள் நேராக என் கைக்கு மட்டும் மாட்டிட்டீங்கன்னு வைங்களேன், உனக்கு இருக்குது உனக்கு இருக்குது, அப்புறமா பெருசாக ஒரு ஆப்பு. ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே ஸ்பின் பண்ணிட்டேன். ஏன் எப்போ பண்ணிங்கன்னு ஒருவேளை நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பின்னு 5 ஸ்பின்னாக பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஒரே ஒரு ஸ்பின் மட்டும் தான் பண்ண, அதுக்கப்புறம் 5-5 ஸ்பின் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ எண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், 100+ நம்ம ஸ்பின் பண்ணிட்டோம்னு. பட் இன்னும் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ எத்தனை டைமண்ட் வாங்கி கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ இதுக்கப்புறம் ஸ்பின் பண்ண இங்கே வர திரும்ப இதே தப்பு தான் நான் பண்ணுறீங்க கேர்னா அவங்க ஐயால. ஹேய், அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆக்சுவலி நீங்கள் இன்னும் வரைக்கும் நம்மளுடைய செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க. ஸோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்ட லிங்க் வச்சு
உடனடியாக நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க செகண்ட் சேனலை, அதாவது K2B வ்ளாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பா இதுக்கப்புறம் முடியலடா டே, இன்னும் எத்தனை ஸ்பின்டா பண்ணணும்? முடியல சார், உண்மையிலே சொல்கிறேன் முடியல. 200 ஸ்பின் கிட்டத்தட்ட நம்ம பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்போம். எனக்கு தெரில, உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கும் தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மறக்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உடனடியாக. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்பின் பண்ணுங்கிறது எனக்கும் கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு 200. டேய் அடா பாவீங்களா, இன்னும் வரைக்கும் அடா ஒரு டோக்கனுக்காக நான் அலைஞ்சிட்ருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏமாற்றிட்டுருக்கிறோம் இந்த கிரேனா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் டைமண்டு, அதுவும் ஒரு இத்து போன பண்டலுக்காக. பட் என்ன பண்ணுறது, உங்களுக்காண்டி வீடியோ எடுத்தே ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்காகவே இந்த வீடியோஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அண்டு எப்படி சொல்ல, நம்ம சேனல் ரொம்ப டவுனாக போயிட்டுருக்கு கைஸ். அண்டு என்ன பண்ணுறது, நீங்கள் சப்போர்ட்டும் காட்ட மாட்டேங்கிறீங்க. ஸோ எனக்கும் கரெக்டாக தெரில. ஸோ இருந்தாலும் நான் லைக் டார்கெட் கொடுக்குறேன், 20K லைக் டார்கெட், 20K லைக் டார்கெட், ஓகேவா? ஸோ 20,000 லைக் வர வெஸ்டிங்னா உங்களில் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டல் நான் எடுத்து கொடுப்பேன். ஸோ இப்போவே சொல்லிடுறேன், 20K லைக் எனக்கு வேணும். நீங்கள் கொடுத்தா தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் எடுத்து கொடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து அது இல்லாமல் ப்ரோ எனக்கு கொடுங்க, ப்ரோ எனக்கு கொடுங்க ப்ரோன்னு சொன்னிங்கன்னா சத்தியமாக கொடுக்கவே முடியாது, கொடுக்கவும் மாட்டேன். பிகாஸ் நீங்கள் ஒருத்தவங்க மட்டும் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, எனக்கு எல்லோரும் இம்பார்ட்டன்ஸ். என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லோரும், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் எனக்கு இம்பார்ட்டன்ஸ், ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் ஒருத்தவங்க மட்டும் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ நான் சொல்கிறது நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா, எனக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், ஓகேவா? ஸோ யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து நான் தனியாக எடுத்து கொடுக்கறதுக்கும், நம்ம ஃபேமிலி K2B KILL2BORN-உடைய சேனல்லேருந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை யாராவது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு இது புரியுமான்னு எனக்கு தெரில. ஐ மீன் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது உங்களை நான் எடுத்து பிக் பண்ணி கொடுக்கறதுக்கும், உங்கள் எல்லாரையும் வச்சு யாராவது ஒருத்தவங்கள பிக் பண்ணி கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை. நம்மளோட செகண்ட் சேனலை மறக்காமல் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அங்கேயும் சப்போர்ட் பண்ணுங்கள், இங்கேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு கரெக்டாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆதரவு கிடைக்கும். ஸோ எனக்கு ஆதரவு கிடைச்சதுன்னா உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் என்னால் கொடுக்க முடியும், புரியுதா? ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் காமிங்க. வேறு என்ன தென் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உடனே நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணாதவங்க சீக்கிரமாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம வந்து 20K லைக் ரீச் பண்ண முடியும். அண்ட் உடனடியாக நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பல வீடியோஸ்கள் பார்க்கவும், பல ரிவார்ட்ஸ், பல கீவ்ஸ்கள் வின் பண்ணவும். ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு பார்க்க சொல்லுங்கள், லைக் போட சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ அப்போ தான் 20K லைக் ரீச் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோக்கு 20K லைக் ரீச் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டோரியில் 20K லைக் ரீச் ப்ரோன்னு சொல்லிட்டு @KILL2BORN என்னை மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்டோரி நான் பார்ப்பேன். தென் வந்து பார்த்திங்கன்னா யார் ஃபஸ்ட்டாக ஸ்டோரி போட்டுருக்கிறீங்களோ, ஐ மீன் யார் கரெக்டாக கவனமாக தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்களோங்கிறது நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். பிகாஸ் யாருடைய ஃபஸ்ட்டு ஸ்டோரி நான், ஐ மீன் யார் வந்து ஃபஸ்ட்டாக ஸ்டோரி போடுறீங்களோ அவங்க தான் அது கண்டிப்பாக ஃபஸ்ட்டாக கவனமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க, கவனமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறது கவனமாக கேட்டு சரியான முறையில் பின்பற்றி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவாக இருக்கானாங்கிறது நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். ஸோ மறக்காமல் நான் சொன்னது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பின் நானே பண்ணிட்டு ஒரு டோக்கனுக்காக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க நிறைய டைமண்ட் என்னோட பிடுங்கிட்டாங்க, புரியுதா? உங்களுக்கு நிறைய 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 டைமண்ட் பிடுங்கிட்டாங்க. பட் இருந்தாலும் நான் திரும்ப திரும்ப ஸ்பின் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா நானே எடுக்கிறேன்னு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, டே தம்பி நீயே எடுக்கலை, அப்போ எனக்கு இங்கே இருந்தால் எடுத்து கொடுப்பேன், எங்களே மாத்திரியா எப்படி அப்படின்னு. ஸோ என்ன பண்ணுறது, நான் எடுத்தால் தானே உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும். அண்டு நீங்கள் சுகர்ஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் டோக்கனும் கிடச்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு 400 கிட்டத்தட்ட நம்ம ஸ்பின் பண்ணியிருப்போம். அண்டு ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பண்டல் கிடச்சிருச்சு. காங்கராச்சுலேஷன், நம்ம உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்போம், சாக் 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 சாக்னு. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, அது தமிழில் குதையாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை, ஓகே? ஸோ அதாவது என்னென்னா ஹேர்லாம் நல்லா இல்லை, பட் எங்கே அந்த கண்ணு இந்த முடி, சரி ஓகே இந்த முடி ஓகே, பட் எங்கே அந்த இது நல்லா, கண்ணு சூப்பராக இருக்கே, கண்ணு வேறு லெவலாக இருக்குது. அண்ட் பாடி பார்ட்ஸ்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ பரவாயில்ல, இருக்கட்டும், எமோட்ஸ் நினைக்கிறேன், ஆமாம் எமோட்ஸ்லாம் கொடுத்தாங்க இல்லையா, நல்லா தான் இருக்குது இந்த லுக்கு, பரவாயில்ல. ஸோ இந்த லுக் எப்படி இருக்குன்னு மறக்க கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எமோட்ஸ்லாம் பலமாக இருக்குது, ச வேற மாதிரியாக இருக்கு. ஸோ இன்னொரு எமோட் இங்கே, ஓகே ஓகே, இன்னொன்று இருந்துச்சு அதுங்க,
அப்போது அது எனிமினேஷனா? ஓகே எனிமினேஷனில் போய் செக் பண்ணுவோம். அப்பா வார மாதிரி இருக்கு. ஸோ கைஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வின் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நான் சொன்னது மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு நம்மளோட செகண்ட் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாயில் சமயம் உள்ளது அது நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, ஐ மீன் நீங்களே கேட்டுட்டு இருப்பீங்க. பட் ப்ளீஸ் கண்டிக்காதீங்க, ஏன்னா நானும் ஒரு மனுஷன் தான், எவ்வளோ நேரம் தான் கத்துறது, எனக்கும் வாயில் வலிக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பல வீடியோஸ்கள் பார்க்க பல கிவ்வெஸ்கள் வின் பண்ண சொல்ல பாய் யூ. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ட்ரெஸ்ஸுக்காக நான் வெறும் 5,000 டைமண்ட் வரைக்கும் போயிருக்கிறேன். ஸோ ப்ளீஸ் யாரோ ஸ்பின் பண்ணி உங்களுடைய மணி வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பை தி வே நீங்கள் வின் பண்ணலாம், அதுவும் ஃப்ரீயாகவே. இந்த பண்டல்ஸ் நான் என்ன சொன்னோம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ் நீங்கள் இன்னும் வரைக்கும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட டைரக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்க் மூலமாக டைரெக்டாக என்னோட ஆஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் வாங்க இன்ஸ்டாகிராமில் சந்திக்கலாம்.